டியூப் தமிழ் வணக்கம் அவசர செய்தி அஸ்ட்ரா செனிகா தடுப்பூசி போட்டுக்கொண்ட மூவருக்கு இரத்த கசிவு உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதி நோர்வேயில் இருந்து கிடைத்திருக்கும் செய்தி நோர்வேயில் வைத்தியசாலை துறையில் பணியாற்றுகின்ற மூன்று பேர் இந்த மூவரும் அஸ்ட்ரா செனிகா என்கின்ற தடுப்பூசியை கொரோனாவிற்காக போட்டுக்கொண்டவர்கள் இந்த மூவரும் இப்பொழுது இரத்த கசிவு ஏற்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு இருப்பதாகவும் இவர்கள் மூவரும் ஐம்பது வயதுக்கு குறைந்தவர்கள் என்றும் நோர்வேயில் இருக்கின்ற வைத்தியத்துறை அதிகாரி ஆகிய சிர்குர் கோட்மோ அவர்களினுடைய சிறப்பு பேட்டி நோர்வேயினுடைய தொலைக்காட்சி என்ஆர்கேயில் வெளியாகி இருக்கின்றது இவர்களுக்கு இரத்தம் கட்டி பற்றியது இரத்தம் கசிவு ஏற்பட்டது ஆகிய இரண்டு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றது மூளையில் இரத்த கசிவும் ஏற்பட்டிருக்கின்றது ஆபத்தான துணிக்கைகள் உடல் முழுவதும் பரவி இரத்தத்தை தடுத்திருப்பதாகவும் அதனால் இந்த இரத்த அடைப்பும் இரத்த பெருக்கும் ஏற்பட்டு இருப்பதாக நோர்வேயினுடைய வைத்தியத்துறையை சேர்ந்த ஸ்டெய்னா மேட்சன் அவர்கள் குறிப்பிட்டதாகவும் அந்த செய்தி கூறுகின்றது இப்பொழுது இவர்கள் மூவரும் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் என்று கூறப்படுகின்றது தடுப்பூசி போட்டுக்கொண்டவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது ஏனென்றால் இந்த செய்தி கொரோனா தடுப்பூசி போட்டவர்கள் அச்சம் அடைவதற்காக அல்ல தடுப்பூசி போட்டவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே உடனடியாக தரப்படுகின்றது தடுப்பூசி போட்டவர்கள் தங்களுடைய உடலில் சில தினங்களில் எங்காவது இரத்த கசிவு வெளிப்படையாக தோலில் தெரியுமாக இருந்தால் உடனடியாக வைத்தியசாலைக்கு தொடர்பு கொள்ள வேண்டும் என்றும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்த விவகாரம் குறித்து பாரதூரமான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் ஐரோப்பிய மருத்துவத்துறை பிரிவாகிய இஎம்ஏ இனிமேல் இது பற்றி ஆழமாக சிந்திக்க வேண்டும் என்றும் நோர்வேயினுடைய வைத்தியத்துறை அதிகாரி கூறியிருப்பதாக அந்த செய்தி தெரிவிக்கின்றது இஎம்ஏ என்கின்ற ஐரோப்பிய ஒன்றியத்தின் மருத்துவ துறையானது அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசிகளை தொடர்ந்து போடலாம் என்றும் இப்பொழுது ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற பாதிப்புகளுக்கும் அதற்கும் தொடர்பு இருப்பதை நூற்றுக்கு நூறு வீதம் உறுதி செய்ய முடியாது இருப்பதாகவும் கூறியிருந்தது ஆனால் அஸ்ட்ராசெனிகாவை போட்டுக்கொண்டால் கட்டி பெற்றுவது சிலருக்கு நடைபெறும் என்பதை ஊர்ஜிதம் செய்வது போல இந்த மூவருக்கும் நடைபெற்றிருக்கின்றது என்று கூறப்படுகின்றது இரண்டு மில்லியன் பேர் வரை போட்டாலும் கூட மூவருக்கு ஏற்பட்டிருந்த விவகாரம் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டியதுதான் என்பதும் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டியது என்பதையும் அந்த செய்தி மறக்கவில்லை மில்லியன் பேரில் இவ்வாறான அடையாளங்கள் எதுவும் இல்லை என்று நேற்று அஸ்ட்ராசெனிகா நிறுவனம் கூறியிருந்தது எஃப் ஐ என்று கூறப்படுகின்ற நோர்வேயினுடைய மருத்துவத்துறை பொறுப்பாளர் கூறுகின்ற பொழுது மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு இருப்பதாக தெரிவிக்கின்றார் கடந்த வெள்ளிக்கிழமை நோர்வேயில் ஒருவர் இவ்வாறு மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு மரணித்ததாகவும் அவர் அஸ்ட்ராசெனிக்கா என்கின்ற ஊசியை போட்டுக்கொண்டவர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இப்பொழுது நோர்வேயில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேருக்கு இந்த தடுப்பூசி போடப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறுகின்றார் டென்மார்க்கில் இந்த தடுப்பூசியானது பதினான்கு தினங்கள் போடக்கூடாது என்று இடைநிறுத்தம் செய்து வைக்கப்பட்டிருக்கின்றது ஆஸ்திரியா நாடும் நிறுத்தி இருக்கின்றது அவர்களுக்கு புதிதாக வர இருந்த தடுப்பூசிகளையும் அனுப்ப வேண்டாம் என்று தடுத்திருப்பதாக கூறப்படுகின்றது இந்த வகையில் இன்னொரு பேட்டி டென்மார்க்கில் வெளியாகி இருக்கின்றது மோனா ஆனர்சன் என்கின்ற பெண்மணி அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசியை கடந்த வியாழக்கிழமை அதிகாலையில் போட்டுக்கொண்டார் அவர் ஊசியை போட்டுக்கொண்டு வெளியே வருகின்ற பொழுது அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசி இனிமேல் போடுதல் ஆகாது என்று இடைக்கால தடை விதித்த செய்தி வந்திருக்கின்றது சிறிது நேரம் முந்திவிட்ட காரணத்தினால் அந்த தடுப்பூசியை தான் போட்டுக்கொண்டதாகவும் ஆனாலும் தான் இது குறித்து கவலைப்படவில்லை என்றும் மிக சிலருக்கு மட்டுமே இது பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தாலும் உண்மையாக அவர்களுக்கு பாதிப்பு இதனால் தான் ஏற்பட்டதா என்பதை வைத்தியத்துறை ஆராய்ந்து சொன்னதன் பின்னதாக அடுத்த தடுப்பூசியை போடலாமா விடலாமா என்பதை தான் பின்னரே தீர்மானிக்க இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் அஸ்ட்ராசெனிக்கா தடுப்பூசியை போட்டுக்கொண்டு பாதிப்பை சந்தித்து இரத்தம் கட்டிபட்டி இரத்த கட்டி அடைப்பு இரத்த கசிவு என்பன ஏற்பட்டவர்கள் அனைவரையும் ஒரே வரிசையாக நிறுத்தி இவர்களினுடைய உடல் அமைப்பில் ஏதோ ஒரு பொதுவான தொடர்பு இருக்க வேண்டும் என்கின்ற வகையில் இவர்களை தொடர்புபடுத்தி படுத்தி ஆய்வு செய்வதற்கான நேரமும் காலமும் மேலும் வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆயினும் மில்லியன் கணக்கானவர்கள் போட்டுவிட்ட காரணத்தினால் எச்சரிக்கையாக அனைவரும் இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே இந்த செய்தி தரப்படுகின்றது செனிகா தடுப்பூசியை போட்ட எவரும் அதிர்ச்சியோ கவலையோ அடைந்து விடுதல் கூடாது இவ்வாறான சம்பவங்கள் அனைத்து தடுப்பூசிகளுக்கும் உலக வரலாற்றில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது அஸ்ட்ராசெனிகாவிற்கு மட்டும் அல்ல மற்றைய தடுப்பூசிகளுக்கும் உண்டு பென்சிலினை கூட பலர் போடக்கூடாத சூழ்நிலையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே இவைகளை ஒரு செய்தியாக பார்த்து அடுத்த கட்டமாக சமுதாயம் முன்னேறி செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நல் நோக்கத்தின் அடிப்படையில் இந்த செய்தி தரப்படுகின்றது தொடர்ந்து வருகின்றன செய்திகள் இது தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கிலிருந்து கீசை துறை வணக்கம் புறவுகளை